டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சசிகலா அவர்களின் தீவிர ஆதரவாளர் தேனி கர்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட சமீபத்தில் ஆளுங்கட்சியினர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. இந்த சர்ச்சையெல்லாம் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் விரிவாக விவாதிக்க போகிறோம். பொதுமேடையில் சுட்டி காமிக்கிறாரு, நீங்கள் எஸ்சி தானம்மா, நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் தானே அப்படின்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களும் வேசி மக்கள், நான் சொல்கிறேன் வேசி மக்கள். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லதாக இருந்துச்சு நாடு. அது மாதிரி ஒரு அதிர்வு நடவடிக்கை எடுக்க தெம்பு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்படிதான் அவர் ஆட்சி நகர்த்திட்டு வந்தார். அது மாதிரி தான் அவர் பண்றாரோ, அவரும் திராவிட மாடல் இப்படித்தான் இருக்குமோ? ஓசி பஸ்ல போறீங்க, ஓசி பஸ் 4000 ரூபா கொடுத்தோம்ல, 4000 ரூபா இன்னும் ஒப்பு விட்டு காசா கொடுத்த நீ. இந்த ஆட்சிய, இந்த நிர்வாகத்தை, முதலமைச்சரோட நிர்வாகத்தை திமுக தொண்டனுக்கே பிடிக்கல. இவங்க எப்படி வந்து ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு, சமத்துவ பற்றியெல்லாம் பேசுவதற்கு திமுக காரங்களுக்கு அருகதையே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆளும் கட்சி திமுக தலைமையிலான அரசு, அந்த அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியமாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. முதல்ல பொன்முடி அவர்கள். பொன்முடி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசினது மிகப்பெரும் சர்ச்சை ஆயிருக்கு. அந்த ஒரு மேடை மட்டும் இல்லாமல் இன்னும் பல மேடைகளில் அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து போட்டு இந்த மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இருக்குது. இவ்வளோ ஒரு சீனியர் அமைச்சர், ஏன்னா வந்து இன்றைக்கி திமுகவில் சீனியர் அமைச்சர்களில் முதல்ல வரிசையில் வரக்கூடிய அமைச்சர் வந்து இப்படி பொறுப்பற்று நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கே சார். ஒரு எதிர்கட்சியாக உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன சார்? இல்லை, அமைச்சர் முன்னால் பல பதவிகளை வகித்தவர், தொடர்ச்சியாக வந்து அமைச்சராக இருந்தவர். இப்போ ஸ்டாலின் அமைச்சரவையில் ஒரு மெயினான அமைச்சர் அவர். அவர் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்ட்டு, நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் அவர்களுக்கு நன்மைக்காகவே இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான சர்ச்சை பேச்சுகள் வருது. ஒரு தலித்து பெண்மணி, அந்த பெண்மணியை சுட்டி காமிக்கிறார், அந்த பொது மேடையில் சுட்டி காமிக்கிறாரு, நீங்கள் எஸ்சி தானம்மா, நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் தானே அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல வந்து தீண்டாமை என்பதை அந்த பப்ளிக்கில் ஒரு அமைச்சர் வந்து தீண்டாமை வெட்டா வெளிச்சமாக காமிக்கிறார். நீங்கள் எஸ்சி தானே, நீங்கள் தலித்து தானே அப்படின்னு மேடையில் சொல்கிறாரு. அப்படின்றபோது நம்ம எப்படி இவங்க திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் தலித்துக்கு ஆதரவாகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆதரவாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் ஆதரவான ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு முதலமைச்சரை வந்து பேசுகிறதா நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இப்படி விவரமான அமைச்சர்கள் ஒரு நல்ல மெயினான இது முதலமைச்சருக்கு அருகில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து உளறி பேசுவதை வந்து மக்கள் மத்தியில் இவங்க பேசுகிறத பார்க்குறம்போது மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு நீதிபதியை பற்றி சொல்லியிருந்தார், நாங்கள் இருக்க போய் தான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கூட இன்றைக்கி மேஸ்டேட்டாக வந்திருக்கிறாங்கன்னு ஒரு சர்ச்சையான பேச்சு பேசினார். அப்பையும் அவரை கண்டித்தாரா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அன்றைய எதிர்கட்சி கண்டிச்சாரா இல்லைன்னு தெரியல. அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அதுக்கடுத்தபடியாக அதே ஆர்எஸ் பாரதி ஊடகவியலாளர் ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறபோது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே வந்து ஒரு விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆ ராசா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களும் வேசி மக்கள், நான் சொல்கிறேன் வேசி மக்கள்னு அங்கே அடித்து அடித்து பேசுகிறாரு. யாரோ ஒருத்தர் எழுதி வச்சான் அந்த புக்கை படித்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தூண்டுறதும் ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு இவர் கண்டிக்கலை. மறுநாளே வந்து அவர் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு, முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிறார், அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்குறோம். அப்போ இவ்வளோ சர்ச்சையை கிளப்புறாரு, அவரை கண்டிப்போம்னு கண்டிக்கிறது கிடையாது. அதே மாதிரி அமைச்சர்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் பரபரப்பாக பேசுகிறாங்க மக்கள் மத்தியில், அதையும் கண்டிக்கிறாருன்னு தெரியல. சரி, இதை விட்டுருங்க, அதை அவங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க, அதை அவர் கண்டிக்கிறாரு கண்டிக்காமல் போகிறார். ஏன்னா மக்கள் விரோத ஆட்சியாக போயிடுச்சு. இப்போ என்ன பொதுமக்கள் மத்தியில் திமுக அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதுக்குடா இந்த அரசுக்கு ஓட்டு போட்டோம் நம்ம? அவர் என்ன சொன்னார், மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த ஏற்பாடும் இல்லை. அதுக்கடுத்தபடியாக திருமண உதவித்தொகை கிடைக்கும்னு நினைச்சோம், அம்மா அறிவித்த திருமண உதவித்தொகை கிடைக்கும், அதை ரத்து பண்ணிட்டாரு. அதே போல் குழந்தை பிறந்தா, ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு அந்த தொகை இருக்குது, அந்த தொகை உருப்படியாக வந்து சேர்றது கிடையாது, எல்லாமே கட்டாயிடுச்சு.
அதுக்கடுத்தபடி மின்சாரம் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. இப்போ ரேஷன் கடை குழியில் போடக்கூடிய அந்த இலவச அரிசி, அம்மா அவர்கள் கொண்டு வந்த இலவச அரிசி இப்போ ரத்த போகுதுன்னு எதிரொலிக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நான் கிராமப்புறங்களில் நல்லா சுற்றிட்டு வரேன். நான் அங்குள்ள திமுக நிர்வாகி கூட ஸ்டாலினை பற்றி பேசினாலே ரொம்ப வெறுக்கிறான். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு நாடு. திமுக ஆட்சிக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வரும்ல, எங்களை சட்டை பிடிச்சி கேட்குறாங்க பொம்பளையர் எல்லாம் ஓட்டு போட்டவங்களா அப்படின்னு கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் வந்து புலம்புவதை நம்ம நேரடியாக பார்த்தோம். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் தான் திருத்திக்கணும். ஏன்னா இவ்வளவு விமர்சனங்கள் வருது, அமைச்சர்கள்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, ஒவ்வொரு ஆளும் சர்ச்சை பேச்சு பேசுகிறாங்க, மக்கள் நலனில் இவங்க கண்ணு கருத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, முதல்ல வந்து சொன்னார் அமைச்சர்கள் கவனமாக இருக்கணும், வன்மம் நிறைந்த அரசியல் சக்திகள் தீய சக்திகள்லாம் இருக்காங்க, நம்ம பேசுகிறத ஒட்டியும் வெட்டியும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒரு கைடன்ஸாக கொடுத்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து தலைக்க மேலே வெள்ளம் போகுது, இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னோடனே கவனமாக இருக்கணும், அமைச்சர்கள் வந்து சொல்லக்கூடிய சொற்கள் கவனமாக இருக்கணும், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போங்கிற துணியில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கலை. யாருமே நடவடிக்கை எடுக்கலை. முதல்ல ஆராசாவை நடவடிக்கை எடுத்துருக்கணும். கட்சி பொறுப்புலேருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அதை கூட எடுக்க முடியாதுன்னு வைங்களேன், கட்சி பொறுப்புலேருந்து கூட நீக்கி வச்சுருக்கணும். தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு, இந்துக்கள்லாம் யாராக இருந்தாலும் கோவிப்பான், நான் கடவுளை வேண்டேன், அதுக்காக நீ நான் ஆர்எஸ்எஸ்காரங்க கிடையாது, பிஜேபிக்காரங்க, நான் என் முருகை கடவுளை வேண்டுவேன், ஐயப்பன் கோயிலுக்கு போவேன், பழனிக்கு போவேன், திருப்பதிக்கு போவேன். அப்போ என்னுடைய சாமியும் கொச்சப்படுத்தி என்னையும் கொச்சப்படுத்தி தாயும் கொச்சப்படுத்துகிற போது அப்போ பிரச்சனை தானே வருது. அதான் முதல் அவர் கண்டிக்கலை. தொடர்ச்சியாக அமைச்சர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளும் இதில் தவறு இருக்குது, மக்கள் மத்தியில் இது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும் கிடையாது, இல்லை அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை இருக்கணும் அதுவும் கிடையாது. இப்போ அம்மா காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் தவறு பண்ணால் உடனே அமைச்சர்கள் நீக்கிடுவாங்க, மறுநிமிஷம் போலீஸ் பாதுகாப்பு தளர்த்தப்படும், அப்பயே புரிஞ்சுக்கிறோம் அவங்க சீட்டு போச்சுறாங்க. அது மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க தெம்பு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா அவர் பயந்துட்டு இருக்கிறாரு. என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வேற இடையில இடையில பேசுகிறாங்க, திடீர்னு நம்ம அவருடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுவோம் அப்படின்னு இருக்க வரைக்கும் இருந்துட்டு போகட்டும். எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சி நடத்தின பார்த்தீங்களா, எந்த துறையில் எந்த மந்திரி ஊழல் பண்ணாலும் பரவாயில்லை, நம்ம ஆட்சி ஒப்பேற்றணும் அப்படி தான் அவர் ஆட்சி நடத்திக்கு வந்தார். அது மாதிரி தான் அவர் பண்ணுறாரோ, அவரும் திராவிட மாடல் இப்படி தான் இருக்குமோ, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே 1008 பிரச்சனைகள் கிடக்கு, கேரளாவுக்கு போகிறாரு, எங்கெங்கேயோ போயிட்டுலாம் வர்றாரு, போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கீங்க? இலவச பஸ்ஸுன்னு சொன்னீங்க, உங்கள் அமைச்சர் ஒன்று சொல்கிறார் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க, ஓசி பஸ்ஸு 4000 கொடுத்தோம்ல, 4000 இல்லை ஒப்பி வீட்டு காசாக கொடுத்தேன் நீங்கள், அந்த அமைச்சர்கிட்ட நான் கேட்குறேன், இல்லை ஒப்பி வீட்டு காசை நீங்கள் கொடுத்த மக்களுக்கு, அரசு பணம் மக்கள் வரி பணத்தை எடுத்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த பணத்தை என்ன எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலையா, அம்மா கொடுக்கலையா, ஏன்னா கருணாநிதி குடும்பத்திலிருந்து அந்த சொத்தை விற்று 4000 கொடுத்தோம்ல, வாங்குனீங்களேன்னு கேட்குறாரு அமைச்சர். மக்களை பார்த்து ஏதோ கந்து வெட்டிக்காரே, மக்களை கந்து வெட்டி கொடுத்துட்டு பணம் வசூல் பண்ணும்போது பேசுவான் பாரு, அது மாதிரி பேசுகிறாரு, ஓசி பஸ்ன்றாரு. அரசு பொதுமக்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்குன்னு நாகரிகமாக பேசு, இல்லை பஸ்ஸு நான் ஸ்டாலின் விட்டுக்கிறா, இந்த பஸ்ஸுக்கு முழு பொறுப்பு அந்த செலவு கணக்கெல்லாம் ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா, இல்லை அந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா, இப்படி ஒவ்வொரு பேச்சிலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை விதைச்சிருக்கு. அதனால் இந்த ஆட்சி கவுந்தாலும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போது பொன்முடி அவர்களுடைய சர்ச்சை ஓயிறதுக்குள்ளாடியே அடுத்தது KKSSR அமைச்சர், அவரும் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அம்மாவை வந்து ஃபார்ம் எடுத்து மனு கொடுத்த மனு எடுத்து தலையில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு அலிகேஷனை அவர் மேலே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குறவர் நல சங்க பிரதிநிதி வனவேங்கைகள் கட்சியினது இரணியன் வந்து அவரை போய் மீட் பண்ண போனப்போ அங்கே நடந்த சில கசப்பான சம்பவங்கள் வந்து ஒரு நாடு டிவியில் பார்த்தேன், வலைதளங்களை பார்த்தேன். ஒரு இப்போ நான் என்ன சொல்ல, ஒரு அமைச்சர் ஒரு கட்சியினோட பிரதிநிதியாக போகிறாரு, அவர் தான் வந்து அலங்கோலமாக உட்காந்துருக்காரு அமைச்சர், அவர் நீட்டாக வேட்டு சட்டை கட்டி ஒழுக்கமாக போய் தான் நிற்கிறார், அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருக்கலாம், நீங்கள் கூட சோபாவில் உட்காந்தாலும் ஒரு பிளாஸ்டிக் சேரை இல்லாமல் போயிடுச்சா, அதில் போட்டு உட்கார வச்சு உன்னுடைய கோரிக்கை என்னப்பா அப்படின்னு வச்சுருக்கலாம். அது வந்து அந்த சமுதாயத்தவே கொச்சப்படுத்துகிற மாதிரியும், இவங்க எப்படி வந்து ஜாதி மறுப்பு ஜாதி ஒழிப்பு சமத்துவ பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு திமுக காரங்களுக்கு அருகதையே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். இந்த அமைச்சர் ஒவ்வொரு அமைச்சர்கள் பேசுவது நடமுறையை பார்க்கும்போது
திமுககாரங்க சமத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்போ இதில் நிறைய திமுகவினர் வந்து நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும். முதல்ல பொன்முடி அவர்கள் வந்து சொன்னது வந்து ஒரு வட்டார மொழி தான், இதை வந்து நீங்கள் பெருசுபடுத்தாதீங்க, ஏதோ விளையாட்டாக சொன்னதுன்னு பொன்முடி அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன வட்டார மொழி, என்ன வட்டார மொழி? ஓசிங்கிறது ஒரு வட்டார மொழியா? ஏங்க, ஓசி வேறங்க, இலவசம் வேறங்க. கலைஞர் டிவி கொடுத்தாரு, ஓசியாக கொடுத்தாரா? அவங்க அப்பா விட்டு சொத்தை கொடுத்தாரு கிடையாது, இலவச டிவி தானே கொடுத்தாரு, அரசு பணத்தில் மக்களுக்கு இலவச டிவி. அப்படித்தானே ஸ்டாலின் அந்த இலவச பஸ் கொடுத்துருக்கிறாரு? அது எப்படி ஒரு ஓசின்னு சொல்லலாம்? ஒன்று அமைச்சர் கொடுத்துருக்கணும், இல்லை ஸ்டாலினுடைய சொத்தை விற்று அந்த பணத்தில் பஸ் வாங்கி விட்டுருக்கணும், அது வந்து ஓசின்னு சொன்னால் கூட மக்கள் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குருவாங்க, ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு மூதாட்டி அந்த கொங்கு மண்டலத்தை சொல்லிச்சு, இந்த பஸ்ஸில் நான் காசு கொடுத்து தான் போவேன்னு. அந்த மூதாட்டியை கூட வழக்கு போட்டு ரசித்து பார்த்த அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம். சாட்சியாக தானே சேர்த்துருக்கோம் நாங்கள்? இல்லை, ஃபஸ்ட்டு ரெண்டு நாளாக வழக்கு போட்டாச்சுன்னு நான் டிவியில் ஊடகத்தில் நியூஸ் பார்த்தேன். அது பிறகு அங்கே உள்ள காவல்துறை மூத்த அதிகாரி, பெரிய அதிகாரி, அவர் சொல்கிறாரு வழக்கெல்லாம் அவங்க மேலே போடலை, தவறான பேச்சு, நாங்கள் வழக்கு போடலை, சாட்சியாக சேர்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. எப்படியோ அந்த அம்மா மேலே ஒரு சாட்சியாக சேர்த்தாலும் வழக்கு மாதிரி தான். ஏன்னா குற்றவாளி எப்படி கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் சாட்சிக்காரங்களும் கொண்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு. அதனால் போட்டாங்களே வழக்கு அந்த அம்மா சொன்னதுக்கு. ஏன்னா எனக்கு யாருடைய பணமும் தேவையில்லை, ஏங்கா என் நான் பயணம் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுக்குறேன், வாங்குறியா வாங்கலையா, அதுக்கு அது உரிமை தானே, வெட்ட வேண்டியதானே. அவங்க மேலே வழக்கு போன என்ன அவசியம் இருக்குது? இப்போ கேகேஎஸ்எஸ்ஆர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் திமுகவினருடைய கருத்து என்னென்னா, அமைச்சரை பார்க்குறதுக்கும் நேரம் இருக்குது, இவர் நேரங்காலம் தெரியாமல் வீட்டில் போய் பார்த்தாரு, அதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு அசௌகரியத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவம் தான் இது, இதை பெருசு பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. ஒரு அமைச்சர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அமைச்சர் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போகிறாருன்னா அனுமதி இல்லாமல் போக முடியாது, அதான உண்மை. அப்போ அனுமதி பெற்று தான் உள்ளே போகிறாரு, அவர் அனுமதிச்சு தான் அந்த இடத்துக்கு வராரு. நீ இந்த இடத்துல நீ இப்படி தான் நிற்கணும், நான் இப்படி தான் உட்காருவேன், இதுதான் எங்களுடைய வழக்கம் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல ஒரு தீண்டாமையை திணிக்கிறீங்க, அது ஊடகத்தில் வெளிவருது. நீங்கள் எப்படி சமத்துவத்தை பற்றி பேசலாம்? நீங்கள் 1000 சமத்துவம் கட்டினாலும் உங்களுக்குள்ள ஜாதி இருக்குல்ல, உங்களுக்குள்ள ஜாதி தீண்டாமையை இப்போ என்றைக்கு அழிக்கிறது? அப்போ திமுகவுக்கு அது அருகதை இல்லைன்னு தானே சொல்ல முடியும். பொன்முடி அவர்களுடைய பேச்சில் இன்னும் பெரிய ஒரு சர்ச்சை அப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, பெரிய ஜாதிக்காரங்கள்லாம் இருக்கக்கூடிய வீதியில் ஒரு காலத்தில் நடந்து கூட போக முடியாது ஒடுக்கப்பட்ட மக்கள், இதெல்லாம் பெரியார் போட்ட பிச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறாரு. ஏன்னா அவர் தெருவில் வேண்டாம் அப்படி இருந்திருக்கலாம். பெரிய ஜாதினா யார் பெரிய ஜாதி? அவர்கிட்ட தான் கேட்கணும். யார் பெரிய ஜாதின்னு அவர் பொன்முடியிட்ட தான் கேட்கணும். யார் பெரிய ஜாதின்னு அவர்கிட்ட கேட்கணும், விளக்கம் கேட்கணும். அது பிறந்த அதை பற்றி பேசவே முடியும். ஒருவேளை தன்னையே சொல்லிக்கிறாரா? அதுதான் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்கணும். இன்னும் அவர் தான் பெரிய ஜாதியாக காமிச்சுக்கிறார், நடக்க முடியாது, அந்த போக முடியாது, செரு போட முடியாது. அப்போ அவர் வீதியில் அது நடந்திருக்கலாம், அவங்க ஊரில் அது நடந்திருக்கலாம், அவர் ஏரியாவில் அது நடந்திருக்கலாம். தாழ்த்தப்பட்ட மக்களை, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களை அவர் வேண்டாம் அப்படி பண்ணியிருக்கலாம். அந்த அனுபவத்தில் தான் அவர் பேசுகிறார். இப்போது இதுக்கெல்லாம் தாண்டி ஆளும் கட்சியுடைய அரசு ரீதியான செயல்பாடுகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்கள். ஆனால் மக்கள் மத்தியில் அரசு ரீதியான செயல்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் களத்தில் போய் பார்க்குறீங்க, கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னீங்க நிறைய விஷயங்கள். அரசு ரீதியாக இவங்களுடைய செயல்பாடு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு கொண்டு போய் சேர்த்துருக்கு, எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. மக்கள் ஒரு பக்கம் விட்டுருங்க, திமுக ஆட்சியே வழி இல்லாமல் வந்துட்டாங்க. அந்த வழி அண்ணன் டிடி சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் கொடுத்த வழி தான் அந்த வழி. திமுக இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காருன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்த வழிதான் அது, பொதுமக்கள் கொடுக்கல தான் சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்க, பொதுமக்கள் எப்பயோ வெறுப்படைஞ்சிட்டாங்க, புரியுதுங்களா? தொடர்ச்சியாக கரண்ட் கட்டு, அதே போல் மின்சார கட்டண உயர்வு, எல்லாத்துலேயுமே பிரச்சனை, ரவுடிசம் ஓங்கி நிற்கிறது, திருட்டு ஓங்கியிருக்கு, எல்லாமே ஓங்கியிருக்கு, சட்ட ஒழுங்கு பாதிச்சிருக்கு. அது இல்லாமல் மெயினாக வந்து அவங்க கட்சிக்குள்ளே மிகப்பெரிய குழப்பம் இருக்குது, அவங்க கட்சிக்குள்ளே மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த திமுகக்குள்ளே பல கோஷ்டி புசல் உள்ள இருக்குது. இந்த ஆட்சியை, இந்த நிர்வாகத்தை, முதலமைச்சருடைய நிர்வாகத்தை திமுக தொண்டனுக்கே பிடிக்கல. எப்படி அந்த கட்சிக்காரனுக்கே பிடிக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியோடைய நடைமுறைகள், அவர்களுடைய செயல்பாடு, நிர்வாகம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறேன். தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவினரும் இப்போ பல கட்சிகளும் வைக்கிறது என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து சில விஷயங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, கிச்சன் கேபினட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிச்சன் கேபினட்ங்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்கிறீங்களா? இருக்கலாம் இருக்கலாம்,
ஏன்னா ஒரு சில அரசியல்வாதிகளை கிச்சன் கேபினட்டில் மாட்டியிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் மாட்ட மாட்டாரா? ஏன்னா அவருடைய மனைவி அதை தான் சொல்கிறேன், எண்ணிக்கை அடங்காத கோயில் குளத்தில் போய் பூஜை பண்ணி தான் அவங்களோட நம்பிக்கையில் தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார். முழுக்க முழுக்க அவருடைய மனைவி அவங்க போகாத கோயில் கிடையாது. தன்னுடைய கணவர் இந்த முறையாக முதலமைச்சராகணும்னு வேண்டிட்டு வந்தாங்க. அன்றைக்கி பதவியேற்பில் கூட அவங்களுடைய முகபாவனையை பார்த்தோம், அவங்க சாமி மூட்டத்தை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆலோசனையோட பேரலாம் கிச்சன் கேபினட்னு அப்படி தான் குடும்பத்தை தான் கிச்சன் கேபினட்டு அதில் இருக்கலாம்ல. இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது திமுக அமைச்சர்கள் வந்து குறுநில மன்னர்களாக செயல்படுறார்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த அமைச்சர்கள் கூட இந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதெல்லாம் தான் காரணமோ, இந்த குறுநில மன்னர்கள் இந்த சர்வாதிகாரம் தான் மேலே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறது இது ஒரு காரணமாக இருக்குமோ? இல்லை, வந்து அமைச்சர்கள் வந்து அம்மா ஆட்சி காலகட்டத்தில் அம்மா இருக்கும்போது அமைச்சர்கள் இது மாதிரி பேசுவதை பார்த்துருக்கீங்களா? ஒரு தவறு நடந்தால் அந்த அமைச்சர் அடிப்படை உறுப்பிலிருந்தே கழிவு பண்ணிடுவாங்க. உடனே அமைச்சர் ஒரே வருஷத்துக்குள்ள ரெண்டு அமைச்சர்கள்லாம் மாறும், பார்த்துருக்கீங்களா? எடப்பாடி அமைச்சரவை மாற்ற முடியல, எவ்வளோ சர்ச்சைகள் வந்தும் கூட இவர் அமைச்சரவையை மாற்ற சேஞ்ச் பண்ண முடியல. யார்? ஸ்டாலின் அவர்கள். அவருக்கே பயம் இருக்குது உள்ள கான்ஸ்டிடியூஷன் வந்துருமோ அப்படின்னு. ஏன்னா உள்ள வெறுப்பு அரசியல் அதிகமாக இருக்குது, திமுகவுக்குள்ள குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அமைச்சர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, திமுகவுடைய அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி விட்டாங்களோ ஃப்ரீயாக அமைச்சர்களை, அது மாதிரி விடுங்க, 10 வருஷம் கழித்து நாங்கள் வந்திருக்கிறோம் அதிகாரத்துக்கு, தொடர்ச்சியாக 10 வருஷமாக நம்ம எந்த ஒரு லாபம் இல்லாமல் நாங்கள் இருந்தோம், இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு மனசுக்குள்ளே கவலையை வச்சுக்கிட்டு உளறுறாங்க, பேசுகிறாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன மனநிலையில் இருக்கான்னு தெரியலை. இதை நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, அவங்க போன போக்கில் போகணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி 4 வருஷம் அமைச்சர்களை எப்படி விட்டாங்களோ எந்த துறையிலையும் போய் எதுவும் பண்ணிக்கப்பா, எனக்கு மட்டும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அப்படின்னு அதே மாதிரி விட சொல்கிறாங்க திமுக அமைச்சர்கள். இவர் அதுக்கு சம்மதிப்பான எண்ணங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் கண்டுக்கிறது கிடையாது. மக்கள் மத்தியில் நம்மளோட ஆட்சி விமர்சிக்கப்படுகிறது, மக்கள் வந்து ஆட்சியை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, நம்ம கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது எல்லாமே உளவுத்துறை வச்சு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சும் கூட யாரையும் கூப்பிட்டு கண்டிக்கிறது கிடையாது, நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அப்படின்னு அதே மாதிரி தான் போக போதும்னு நினைக்கிறேன் நான். எடப்பாடி 4 வருஷம் எப்படி ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி தான் இவர் இந்த குறை ஆண்டுகள் இந்த இருக்கக்கூடிய இந்த 3-4 வருஷம் 3.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3.5 வருஷம் அவரவர் ஏதாவது பண்ணுங்க, எனக்கு மட்டும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு இவர் அதே மாதிரி எடப்பாடி பாணியில் ஆட்சி நடத்துகிற மாதிரி தான் எங்களுக்கு நம்ம தெரியும். மக்கள் மத்தியில் அக்கறையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கட்சியினுடைய அடிப்படை என்ன, தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் மேலே அக்கறையும் இல்லை. தொண்டர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக படு மோசமாக இருக்குது, மரியாதை இல்லை தொண்டர்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக அரசின் இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வகையில் மக்களை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக பலவீனமானது இதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குமா? ஏன்னா எதிர்ப்பே இல்லையே. அதுதான் அதிமுக பலவீனமானது எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அவர் மட்டும் சின்னம்மாவுடைய ஆலோசனை பெற்று வந்தால் இன்றைக்கி திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கட்டில் அமரவே முடியாது, அந்த கனவே பலிக்காது. புரியுதுங்களா? அவருடைய கனவே முதலமைச்சர் கனவே பலிக்காமல் போயிருக்கும். அதுதான் அண்ணன் தினகரன் கூட மறுபடியும் சொல்ல வரும் முறை. அண்ணன் தினகரன் கூட இன்றைக்கி திமுக ஆட்சினா முழுக்க முழுக்க வழிகாட்டி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதனால் எங்களுடைய பிளவு என்பது இருந்துச்சு, ஆனால் தொண்டர்கள் மத்தியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க, கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே சின்னம்மாவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற இடமெல்லாம் கிளைக்கழக செயலாளரும் தொண்டர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மக்களை நாடிக்கிட்டு இருக்கிறோம். வலுவான எதிர்க்கட்சியாகத்தான் சின்னம்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள கட்சி ஒருங்கிணைந்தரும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போக்குள்ளே இருக்க சிட்டிங் எம்எல்ஏல சின்னமாட்ட பேசுகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நிறைய எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, மூத்த அமைச்சர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள். கூடிய விரைவில் சந்திப்பு நடக்கலாம், நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரலாம். நாங்களே எதிர்பார்த்து காத்திருக்கோம். அதிமுக மறுபடியும் அதே வீரியத்தோடு எதிர்க்கட்சியாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. TN Media 24 இணைந்திருங்கள். TN Media 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.